பதவியை ராஜினாமா செய்கிறாரா ஓபிஎஸ் அதிமுகவில் வீசும் சூறாவளி அதிமுக கட்சிக்குள் உட்கட்சி பூசல் உச்சத்தை எட்டியுள்ளது இந்நிலையில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தனது துணை முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய போகிறார் என்ற வெளியாகும் தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த 28ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக செயற்குழு கூட்டத்தில் இபிஎஸ் ஓபிஎஸ் இடையே கடும் வாக்குவாதம் நடைபெற்றதாக கூறப்பட்டது அடுத்த முதல்வர் வேட்பாளர் யார் என்பதில் இருவருக்கும் போட்டி நிலவுவதாகவும் அதனால் காரசார விவாதம் நடைபெற்றதாகவும் தெரிகிறது கூட்டத்தின் முடிவில் வரும் 7ஆம் தேதி முதல்வர் வேட்பாளர் யார் என்பது அறிவிக்கப்படும் என மூத்த நிர்வாகிகள் கூறினர் இந்நிலையில் இபிஎஸ் ஓபிஎஸ் ஆகிய இருவரும் தனித்தனியே தங்களது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகின்றனர் அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி வைத்தியலிங்கம் அதிமுக செய்தி தொடர்பாளர் புகழேந்தி முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் ஆகியோர் ஓபிஎஸ்ஐ சந்தித்து பேசியுள்ளனர் அதேபோல் அமைச்சர்கள் தங்கமணி எஸ்பி வேலுமணி ஆகியோர் இபிஎஸ்ஐ சந்தித்து பேசினர் இதனிடையே கொரோனா பரவல் குறித்து மாதந்தோறும் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மருத்துவ வல்லுநர்களுடன் நடைபெறும் கூட்டத்தில் ஓபிஎஸ் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அந்த கூட்டத்தை அவர் புறக்கணித்து விட்டார் மேலும் செயற்குழு கூட்டத்தில் பெரும்பாலோர் இபிஎஸ்க்கு ஆதரவாக பேசியதாக தெரிகிறது அதனால் ஓபிஎஸ் கடும் அதிருப்தியில் உள்ளார் என்றும் அதனால் தனது காரில் உள்ள தேசிய கொடியை அகற்றிவிட்டு அவர் சொந்த காரை பயன்படுத்தும் முடிவில் இருக்கிறார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் நிலை இப்படியே நீடித்தால் ஓபிஎஸ் பதவி விலகக்கூட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது இதனால் அதிமுக கட்சிக்குள் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது